வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்தில் நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய தன்மீட்சி அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் 2018 வெளியாகிருக்கு. தன்னரம் நூல்வெளி அப்படின்றவங்க இதை வெளியிட்டிருக்காங்க. 170 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் 99 ரூபாய்க்கு விற்கிறாங்க. தன்மீட்சி அப்படின்ற இந்த தலைப்பே வந்துட்டு சுயமாக மீழுதல் அப்படின்றத தான் வந்துட்டு குறிக்குது. பொதுவாக வாசகர்களோட எப்பவுமே எழுத்தாளர்கள் வந்து உரையாடி கொண்டே இருப்பார்கள். இந்த புத்தகம் முழுவதுமே எழுத்தாளர் அவருக்கு வந்த கேள்விகளுக்கு அவர் எந்த மாதிரியான பதில்களை கொடுத்திருக்காரு, அதிலிருந்து தன்மீட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த மாதிரி கொடுத்திருக்காரு அப்படின்றத வந்துட்டு அழகா நமக்காக கோர்த்து கொடுத்திருக்காரு. ஒரு கேள்வி பதில்களை வந்து எந்த ஆர்டர்ல தொகுக்கணும், எந்த மாதிரி வந்துட்டு கேள்விகள் வந்திருக்கு, அவருக்கு என்ன மாதிரி பதில் கொடுத்திருக்காரு, அதற்கிறகாக அவர் பதிலை பொறுத்த கேள்விகள் எந்த மாதிரி அவருக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோர்வையா இந்த புத்தகம் நகருது. இந்த புத்தகம் வந்துட்டு பொதுவா வாசகர்களுக்கு வந்துட்டு தன்மீட்சி அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு மோட்டிவேஷனலா நம்ம இப்ப பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ட்ரையா போகும். ஆனா இந்த புத்தகம் அந்த மாதிரி இல்லாம ஒரு எழுத்தாளருக்கு அவருக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான மக்கள் கிட்ட இருந்து கேள்விகள் வருது, நிஜமாவே அவர்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் கடந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் எழுது, அதை எழுத்தாளர் எப்படி வந்துட்டு எதிர்கொள்றாரு அப்படின்றதுதான் இந்த புத்தகம். குக்கு அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்துதான் இந்த தன்னரம் நூல் வெளியீடு வந்துட்டு வெளியிடுறாங்க இந்த புத்தகத்தை. இந்த புத்தகம் வந்துட்டு பொதுவா நம்ம பாக்குறதை விட இருந்து தனிச்சு தெரியக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு நிச்சயமா என்னால சொல்ல முடியும். அவர் இந்த புத்தகத்திற்கு என்ன மாதிரியான பதில்களை வந்துட்டு ஒரு தலைமுறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக கொடுத்து கொண்டு வராரு அப்படின்றத வந்துட்டு அழகா கொடுத்திருக்காரு. பொதுவா வந்துட்டு நமக்கு முன்னான ஜென்ரேஷன்ஸ், நமக்கு முன்ன இருந்த ஜென்ரேஷன், நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்த போதெல்லாம் பொதுவான ஒரு ஒரு எய்ம் இருக்கும், பொதுவான ஒரு ஒரு பதில் இருக்கும். சமூகம் இப்படித்தான் இருக்கு, அதை இப்படித்தான் நம்ம வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்ற வந்துட்டு ஒரு பொது ஒப்பீனியன் இருக்கும். ஆனா இப்போ இருக்க சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒருத்தரும் தனக்கான தேடலை துவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தனக்கு என்ன வேணும், தாய் யாரு, தான் இந்த பூமியில வந்து நோக்கம் என்ன, அந்த மாதிரியான சுய தேடல்களுக்கான ஒரு பதிலை வந்துட்டு இந்த புத்தகம் வந்துட்டு அழகா இந்த திசையில போ அப்படின்ற மாதிரியான ஒரு வழிகாட்டியா இருக்கு அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியும். அந்த இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு வாசகர்கள் எந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு எழுத்தாளருக்கு போஸ்ட் பண்றாங்க அப்படின்றதுல இருந்து நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. பொதுவா ஒருத்தர் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு சுய மீழுதல்ல இருந்து வெளில வராங்க அப்படின்றதற்கு வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கடிதங்களுமே வந்து சாட்சி அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியும். நூல் வெளியீட பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி பூமிதான இயக்கம் அப்படின்னு ஒண்ணு வந்து வினோபா அவர்கள் வந்து எடுத்து நடத்தினாங்க. அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு கிருஷ்ணம்பாள் அப்படின்ற ஒருத்தங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி அவருடைய அந்த போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவருடைய குழந்தை வந்துட்டு பூமி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு பசியில் அழுதுருக்கும் பொழுது ஒரு கிருஷ்ணகிரியில ஒரு நிலாசுதார் வந்துட்டு பூமி நான் வந்து என்னுடைய நிலங்களை தரமாட்டேன் தானமா அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. அப்போ அந்த பூமி அப்படின்ற சின்ன பையனுக்கு பசி வந்துடுது. அப்போ வினோபா வந்து பூமியை தூக்கி கொண்டு போய் தூரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு சைகையால உணவு கேட்கிறாரு, அவங்களும் உணவு கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு 7-8 நாள் கடந்து அந்த 8-8 நாள் வந்துட்டு அந்த நிலம் வச்சிருக்கவர் வந்துட்டு மனசு இறங்கி நான் என்னோட நிலங்களை எல்லாம் வந்துட்டு நான் உங்க பூமி தானமா நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு வினோபா சொல்லுவாராம், இந்த நிலங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப நாங்க உண்ணாவிரதம் இருக்கல, முதல் நாள் அதற்காக தான் நான் ஆரம்பிச்சேன், ஆனா இப்போ நபிகளை நோக்கி ஒரு பயணமா எங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு, அதற்கு நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி வாழும் காந்தியவாதியாக கிருஷ்ணம்மாள் கிட்ட இருந்து இந்த கதையை வந்துட்டு இந்த பப்ளிஷர்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தோட ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு சுய தேடல்களுக்கான ஒரு பதிலாக வந்துட்டு அந்த முன்னுரையிலேயே அவங்க அந்த பதிப்புரையிலேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் ஒன்றுமே வந்துட்டு சுய தேடல்களுக்கான ஒரு பதில் தான் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியும். உதாரணத்திற்கு எழுத்தாளரும் அவருடைய குடும்பமும் வந்துட்டு நார்த் இந்தியா, அதாவது அஜந்தா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போறாங்க. அங்க அவருக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க பையனுக்கு ஏற்படுற நோயை வந்து என்ன மாதிரியாக கண்டறிகிறாங்க அப்படின்றதுல இருந்து சுய தேடல் அப்படின்றத வந்துட்டு எந்த இடத்துல வந்து உருவாகும் அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. தன்னரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எந்த அளவுல வந்துட்டு தனக்குரிய ஒருத்தருக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு தன்னரம் திறக்கும் அப்படின்னா தனக்கு உரிய துறையில வந்துட்டு இதுதான் வந்துட்டு உனக்கானது அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு எந்த துறையை வந்துட்டு திறவுகோலா வந்துட்டு திறக்குதோ அதுதான் வந்து தனக்கான துறை, அதுதான் தனக்கான தன்னரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னரத்துல ஆரம்பிச்சுட்டு அவருக்கு ஏற்படக்கூடிய நிறைய லெட்டர்ஸ்க்கு என்ன மாதிரி எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்றதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு லைஃப்ல ஒரு ஹோப்லெஸ்னஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹோப் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து தேடல் வந்து சுய தேடல் எந்த அளவுக்கு ஒரு ஊந்து சக்தியை கொடுக்கும், அதே போல வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தற்கொலை செய்யலாம் அப்படின்ட்டு போகும் பொழுது ஒரு சின்ன பனித்துளி எந்த அளவுக்கு எழுத்தாளருக்கு ஒரு மோட்டிவேஷன் தந்தது அப்படின்றதுல இருந்து ஒரு மோனிகா அப்படின்ற ஒருத்தங்க வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கிளில் வந்துட்டு MBBS தான் ஒரு படிப்பு, அதுதான் வந்துட்டு வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே
பொழுதே தன்னுடைய பெற்றோர்களாலையும் தன்னுடைய சக ஆசிரியர்களாலையும் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு உண்டான ஆர்வம் எது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிற ஏஜ் வந்துட்டு அவங்க காலேஜ் சேர்ற ஒரு ஏஜாக தான் இருக்கும். ஸோ அவர் எப்படி அந்த எம்பிபிஎஸ்ல இருந்து வெளியில வந்து தனக்கு உண்டான கலை, தனக்கு வந்து வாசிப்புலையும் எழுதுறதுலையும் தான் ஆர்வம் இருக்கு அப்படின்னு கண்டுகொண்டாங்க அப்படின்றதுல இருந்து ஒன்னொன்னையும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பொதுவான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவாகவே வந்துட்டு இந்த பதின் பருவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏஜில் தான் வந்துட்டு ஒருத்தருக்கு எது மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வயசாக இருக்குது. ஆனால் அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய வயசில் தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் வந்து முக்கியம், இப்படி மார்க் எடுத்த அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு அடுத்த லைஃப்பில் நம்ம மூவ் ஆன் ஆக முடியும், இதுதான் வந்து தனக்கு காசு தரக்கூடிய ஒரு துறை அப்படின்றத வந்து அந்த பதின் பருவங்களில் நம்ம பதிய வச்சிடறோம். அதனாலேயோ என்னவோ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால அந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு அந்த கோர்ஸை படிச்சும் முடிக்க பிடிச்சும் படிக்காமல் வெறுப்போடு படித்து வெளில வந்ததுக்கு பிறகாக தான் வந்துட்டு நம்ம மக்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தனக்கு எந்த துறை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் அந்த மாதிரி தேடலை துவங்குற போதே அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு 22-23 வயசு அந்த வயசுக்கு உண்டான ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமூகத்தினுடைய அந்த ஒரு ப்ரெஷர்னால 14-15 வயதில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒருத்தனுக்கு 7-8 வருஷம் கழிச்சு ஒரு 22-23 தான் அவனுடைய சுயம் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுல வந்துட்டு அவன் போகிறான். அதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லேகாக கருதப்படுது அப்படின்றதையும் அதற்கான பதில்கள் என்ன அப்படின்றதையும் எழுத்தாளர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. அதே போல் பாமரர்கள் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கையை வந்து கடந்து போவாங்க, அவர்களிடையே சில மக்கள் மட்டும் விதி சமைப்பவர்கள் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அவர்கள் தான் வந்துட்டு சமூகம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போகிறதுக்கான வழிவகைகளை வகுப்பாங்க அப்படின்றதுல வந்து இயற்கையில் எல்லாருமே சமம் அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமே வந்துட்டு சமமாக கிடைக்கிறதுல ஒரு விஷயம் பொதுவாக எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை தாண்டி அவர்களுக்குள்ளாகவே இந்த வாழ்க்கை இதை நோக்கி தான் போகணும் அப்படின்றத வந்துட்டு சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் வாழ்க்கை சமம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, இயற்கையிலே சமம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு கருத்து, அதையும் தாண்டி வந்துட்டு மனிதர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கான தான் தேடலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. தேடல் அப்படின்றது வந்துட்டு நமக்கு உள்ள நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே அதுவே நமக்கு உண்டான ஒரு தன்மீச்சி தான். தனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம 4 பேருக்கு வந்துட்டு ஒரு விஷயமா செய்யணும் அப்படின்றதே வந்துட்டு தனக்குண்டான ஒரு தன்மீச்சி தான் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருந்த காலகட்டத்தில் வந்து ஆத்மானந்தா அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு அத்வைதம் எடுக்கிறது அத்வைதம் கிளாஸ் வந்து அவர் எடுப்பார். அவர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. அவர் வந்து அது பகல் வேலையாக பார்த்துட்டு சாயந்தரம் அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அத்வைதம் கிளாஸ் எடுப்பார். அந்த அத்வைதம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு உலகத்தில் இருந்த எல்லா பெரிய ஞானிகளும் வந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த கூட்டத்திலேயே வந்துட்டு திருவிதாங்கூர் மகாராஜாவும் வந்து உட்காருவார். அந்த ஒரு மணி நேரம் அவர் அந்த வகுப்பெடுக்கிற அந்த ஒரு மணி நேரம் வந்துட்டு அவருக்கு அவர் மாணவர் தான். ஆனால் அதே சமயத்தில் பகல் வேளையில் அவர் வந்துட்டு ஒரு பணியாளராக வந்துட்டு அரண்மனைக்கு போவார். ஸோ நம்ம எதை செய்கிறோம் எதுலேருந்து நம்ம வந்துட்டு இந்த விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்துட்டாலே நமக்கு வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மீட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு. அந்த உதாரணம் என்ன மிகவும் கவர்ந்த ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்துட்டு பள்ளி வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளி வகுப்பிலருந்தே மாணவர்களும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த அளவிற்கு இதில் வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்குது. எழுத்தாளர் பற்றி நிறைய விதமான சர்ச்சைகளும் நிறைய விதமான டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனும் அவர் மேலே இருந்திருக்கு. அந்த எந்த சாயமும் கலக்காமல் இந்த எழுத்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லா வாசகர்களுமே இந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கலாம். சுய தேடலும் சுய மீட்சியும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு இந்த புத்தகம் வந்துட்டு ஒரு சிறந்த தேடலுக்கான புத்தகமாக அமையும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த புத்தகம் வாசித்து பாருங்கள். ஹாப்பி ரீடிங். நன்றி.